ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு ஊழியர்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மருத்துவ காப்பீடு திட்டம் விஷயமா தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை பிறப்பித்திருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. அந்த ஸ்கீம் மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிகிச்சை பெற முடியும். சில குறிப்பிட்ட நோய்களுக்கான சிகிச்சைக்காகட்டும் அறுவை சிகிச்சைக்காகட்டும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு பெறும் வசதியும் இருக்குது. நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்காக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைஅப் வச்சுருக்காங்க. இதன் மூலமாக தான் இந்த திட்டம் செயல்படுத்தி வராங்க. இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயி சேலரியிலிருந்து மாதம் மாதம் 300 ரூபாய் பிடித்தம் செய்கிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உச்சவரம்பு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சையாகட்டும், கீமோ தெரப்பி, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், அதுக்கப்புறம் எலும்பு சார்ந்த நோய்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை, விபத்து, இது மாதிரி நோய்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தாக்கம் 2 ஆண்டுகளும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருது. இந்த கொரோனாவால் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா அரசு ஊழியர் சங்கம்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கை வைத்தாங்க. இந்த கொரோனாவுக்கான சிகிச்சை செலவுகளை வந்து மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே உயர் சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டும்ட்டு தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வைத்தாங்க. இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்ட தமிழக அரசு வந்து இப்ப இந்த கொரோனாக்கான சிகிச்சையும் உயர் சிகிச்சை பிரிவில் சேர்த்திருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொரோனா சிகிச்சை செலவெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல உயர்ந்தா அந்த செலவையை வந்து தமிழக அரசு வழங்குன்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், பென்ஷனர் ஆகட்டும், ஃபேமிலி பென்ஷனர் ஆகட்டும், இத்திட்டத்தின் கீழே இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் கூடுதல் சிகிச்சை செலவுக்காக 1 கோடி ரூபாயை வந்து சூழல் நிதியாக தமிழக அரசு வந்து அறிவித்திருக்காங்க. இது வந்து வாரியம், பல்கலைக்கழகம், போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு பொருந்தாதுன்ட்டு தெரிவித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், தமிழக அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சிறப்பு ஊதியம் வந்து அறிவித்திருக்காங்க. வருகின்ற பிப்ரவரி 19 பார்த்தீங்கன்னா நகரப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரே கட்டமாக நடைபெற இருக்கு. பிப்ரவரி 22 வந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கு. இந்த தேர்தலை முன்னிட்டு மின்னணு இயந்திரங்களை வந்து சின்னம் பொருத்துதல், பூத் ஸ்லிப் வழங்குதல், தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சிறப்பு ஊதியம் வழங்கப்படும்ட்டு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்காங்க. மேலும் வந்து தேர்தல் பணியில் ஈடுபட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்க ஊதியம் குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படியே வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு பயிற்சி 4 நாள் 1 பார்த்தீங்கன்னா ஊதியமாக 350 ரூபாய் வீதம் 3 நாட்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் உணவுக்காக 4 நாளுக்கு 300 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து 2050 ரூபாய் வழங்கப்படும் தெரிவித்திருக்காங்க. இதே மாதிரி வந்து வாக்குப்பதிவு அலுவலர் 1, 2 அப்புறம் அலுவலக உதவியாளர் ஆகியோருக்கும் ஊதிய நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வாக்குப்பதிவு அலுவலர் 1 பயிற்சி 4 250 ரூபாய் வீதம் 3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் வழங்கப்படும். அப்புறம் 4 உணவுக்காக 300 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குப்பதிவு 4 250 ரூபாயும், வாக்கு எண்ணிக்கை 4 250 ரூபாயும், தேர்தலுக்கு முந்தைய 4 250 ரூபாயும் என ஆக மொத்தம் 1550 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியே வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கும் 800 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. வாக்குப்பதிவு அலுவலர் 2 அலுவலக உதவியாளர் ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வாக்குப்பதிவு அலுவலர் 3 வந்து 1550 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 600 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரவேற்பு அலுவலருக்கு 800 ரூபாயும், வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளருக்கு 850 ரூபாயும், வாக்கு எண்ணிக்கை உதவியாளருக்கு 650 ரூபாயும், அலுவலக உதவியாளருக்கு 300 ரூபாயை வந்து ஊதியமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையிடும் நுண்பார்வையாளர்களுக்கு 450 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. தேர்தல் பணியில் ஈடுபட நுண்பார்வையாளர்களுக்கு 1000 ரூபாய் ஊதியமாக வழங்க அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.